திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியன் தாமத வெங்கடேஸ்வரன் பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள் காரைகள் கூகை முல்லை என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் பத்து பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த பதிகத்தின் கடைப்பாடலை சிந்திப்பதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது இந்த திருப்பதிகம் நனிப்பள்ளி தளத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானாரால் அருளப்பட்ட திருப்பதிகமாகும் பியந்தை காந்தாரம் பண்ணில் இசைத்து பாடுவதும் இயற்றப்பட்ட திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் பதிகத்தின் பதினோராவது பாடல் கடல் வரை ஊதம் கழிகானல் பானல் கமல் என்று கருத படு பொருள் ஆறு நாளும் உடதாக வைத்த பதியான ஞான முனிவன் ஒன்ற ஆத்தர் பியன் மேலிருந்தின் இசையலுரைத்த பனுவல் நடு ஆடும் எந்தை நனிப்பள்ளிவு வினை கெடுதல் ஆணை அத்தர் பியன்மேல் இருந்தி அப்படி என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் அத்தர் என்றால் தந்தை என்று பொருள் பியன் தோள்கள் தந்தையின் தோள்களில் இருந்த வண்ணம் பாடிய பதிகம் என்பதை இங்கே திருஞான உணர்த்துகின்றார் இந்த செய்தியை சேக்கிழார் குருவானார் பெரிய புராணத்தில் கூறுவதை நாம் இந்த பதிகத்தின் முன்னுரையில் சிந்தித்தோம் கடல் வரை ஓதம் மல்கு வரை ஓதம் மலை போன்று உயர்ந்து எழும் தன்மையுடைய அலைகள் ஓதம் என்றால் அலை என்று பொருள் வரை என்றால் மலை என்று பொருள் கடலில் மலை போன்று உயர்ந்து எழுகின்ற அலைகள் மிகுந்த கடற்கரையாக திகழ்ந்தது சீர்காழி நகரம் கடல் வரை ஓதம் மல்கு கழி காணல் பானல் கழி உப்பங்கழி கானல் சோலைகள் பானல் என்றால் மருதநிலம் என்று பொருள் கடல் வரை ஓதம் மல்கு கழி காணல் பானல் கமல் காழி என்று கடல் மலை போன்று உயர்ந்த அலைகள் மிகவும் அதிகமாக காணப்படும் சீர்காழி நகரத்தின் கடற்கரையில் சோலைகளும் மருதநில சோலைகளும் அடர்ந்து நெருங்கி இருப்பதால் அதை நறுமணம் கமழ்கின்ற காழி நகரமாக அது விளங்குகின்றது அந்த காழி என்று கருதப்படும் அந்த நகரத்தில் வாழ்ந்த ஞான சம்பந்தனாகிய நான் சொன்ன பாடல் என்று இங்கே சொல்கின்றார் கருதப்படும் பொருள் கருதப்படும் பொருள் ஆறு நாளும் உளதாக வைத்த தேவார பாடல்களிலெல்லாம் எந்த கருத்துக்கள் காணப்படுகின்றன வேதங்களிலும் வேதங்களுக்கு அரணாக உள்ள அங்கங்களிலும் காணப்படுகின்ற கருத்துக்கள் தான் இங்கே தேவார பாடல்களில் காணப்படுகின்றன என்ற தன்மையை நமக்கு துணியார் சமுதர் உணர்த்துகின்றார் கருதப்படு பொருள் ஆறு அனைவராலும் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படும் பொருள் ஆறு ஆறு அங்கங்கள் நாலு நான்கு வேதங்கள் அனைவராலும் உயர்ந்ததாக கருதப்படும் பொருட்களை உடைய வேதங்களிலும் அங்கங்களிலும் காணப்படும் கருத்துக்களை உளதாக வைத்த அந்த கருத்துக்களை எல்லாம் தனது உள்ளத்தில் வைத்து கொண்டவனாக விளங்கும் திருஞான சம்பந்தன் பதியான ஞான முனிவன் இடுபறை ஒன்ற பறை வாத்தியம் ஒலிக்கும் பின்னணியில் அத்தர் பியன்மேல் இருந்தி இசையால் உரைத்த பருவன் பறை வாத்தியம் கொட்ட அந்த பறை வாத்தியத்தின் பின்னணியில் இசையுடன் பொருந்திய இந்த பாடலை பாடிய திருஞ்சான சம்பந்தன் நடு ஆடும் எந்தை நனிப்பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே இந்த பனுவரில் திருஞ்சான சம்பந்தன் என்ன செய்தான் நடியிருள் ஆடும் எந்தை பிரளயகாலத்து நள்ளிருளில் நடனம் ஆடுகின்றான் அல்லவா அந்த பெருமானை நினைந்து பாடிய பாடலின் காரணத்தினால் இந்த தலத்தை சூழ்ந்திருந்த வினைகள் கெட்டுவிடும் இது எமது ஆணை என்று கூறுகின்றார் கடல் வரை ஓதம் மல்கு கழிகானல் பானல் கமழ்காழி என்று கருதப்படும் பொருளாறு நாளும் உளதாக வைத்த பதியான ஞான முனிவன் இடுபறை ஒன்ற அத்தர் இருந்தின் இசையார் உரைத்த பனுவல் நடு ஆடும் எந்தை நனிப்பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே என்பது பாடல் பாடலின் பொழிப்புரையை இப்போது காண்போம் மலை போன்று உயர்ந்த அலைகள் நிறைந்து காணப்படும் கடலின் கரையினில் உப்பங்கழிகளும் சோலைகளும் மருத நிலத்து சோலைகளும் அடர்ந்து விளங்க அந்த காரணத்தினால் அந்த சோலைகள் மற்றும் உப்பங்கழிகளிலிருந்து வீசப்படும் நறுமணம் எங்கும் பரவி இருக்கின்ற தளமாக கருதப்படுகின்ற காழித்தலத்தை சார்ந்த ஞான முனிவன் மூன்று வயதிலேயே ஞானம் பெற்ற முனிவனாக திகழ்ந்த திருஞான சம்பந்தன் படுபொருள் ஆறும் நாளும் உளதாக வைத்த அனைவராலும் உயர்ந்ததாக கருதப்படும் வேதங்கள் மற்றும் அங்கங்களில் காணப்படும் பொருட்களையெல்லாம் உள்ளடக்கியதாக உள்ள தேவார பதிகங்களை பறை எனப்படும் வாத்தியத்தின் இசையின் பின்னணியில் தனது தந்தையின் தோள்களின் அமர்ந்தவாறு இனிய இசை கலந்து பாடப்பட்ட இந்த பாடலில் நள்ளிருளில் நட்டும் ஆடுபவனாக திகழும் பெருமானை நினைத்து அவன் பாடிய காரணத்தினால் இந்த தளத்தை சார்ந்திருந்த வினை கெட்டு அதாவது ஏதும் பயனற்ற தாவரங்கள் விளைகின்ற நிலமாக இருந்த அந்த தன்மை விளக்கப்பட்டு செழிப்பான நிலமாக மாறும் இது எனது ஆணை என்பதுதான் இந்த பாடலின் ஒழிப்புரை ஆணை நமதே என்று இந்த பதிகம் முடிவடைகின்றது ஆணை நமதே என்று முடிவடையும் வேறு மூன்று பதிகங்களையும் சேர்த்து ஆணை பதிகங்கள் என்று பொதுவாக கூறுவார்கள் வேயூறு தோழி பங்கன் என்று தொடங்கும் கோளறு திருப்பதிகமும் அரசாழ்வர் ஆணை நமதே என்று முடிகின்றது அரசாழ்வர் ஆணைய நமதே இந்த பதிகத்தை போற்றும் அடியார்கள் புகழ்ந்து பாடும் அடியார்கள் பெருமானை புகழ்ந்து இந்த பதிகத்தை பாடும் அடியார்கள் அரசு ஆழ்வர் அதற்கு நமது ஆணை என்று திருஞான சுந்தர் கூறியதுக்கு ஏற்ப மதுரை மாநகரத்தினில் அனல்வாதம் புனல்வாதம் ஆகிய இரண்டிலும் வென்று சைவ சமயத்தின் முடிசூடா மன்னனாக திருஞான சுமந்தர் திகழ்ந்த வரலாறு பின்னர் நடந்தேறுகின்றது வேறொரு தோழிபங்கல் என்று தொடங்கும் அந்த பதிகத்தில் சொன்ன வண்ணம் பெருமானின் பெருமையை புகழ்ந்து பாடிய திருஞான சம்பந்தர் சைவ சமயத்தின் முடிசூடா மன்னனாக அவர் இட்ட ஆணைக்கு ஏற்ப நடந்ததை நாம் காண்கின்றோம் மடல்மலி கொன்றை என்று தொடங்கும் ஷீ வேதிக்குடி பதிகத்தின் பாடலில் சீர்காழி தளத்தின் அருளிய பதிகத்தின் பாடலில் பிறவார் இதற்கு ஆணை நமதே என்று கூறுகின்றார் அந்த பதிகத்தினை பாடும் மனமுருகி பாடும் அடியார்கள் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு அவர்கள் முக்தி நிலை சென்றடைவார்கள் இதற்கு நமது ஆணை என்று கூறுகின்றார் நீருவரி ஆடரவோடு என்று தொடங்கும் வேதிக்குடி திருப்பதிகத்தின் கடைப்பாடலில் அரசாலும் சரதம் ஆணை நமதே சரதம் என்றால் நிச்சயம் என்று பொருள் நிச்சயமாக இந்த பதிகத்தினை உணர்ந்து ஓதும் அடியார்கள் அனைவரும் அரசாழ்வார்கள் இந்த மண்ணுலகில் வேந்தராக அனைவருக்கும் தலைவராக மதிக்கப்பட்டு விளங்குவார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இத்தகைய ஆணை பதிகங்களில் சொல்லப்பட்டுள்ளவை அனைத்தும் இன்றும் நடைபெறுகின்றன என்று சைவ உலகத்தில் பெரியோர்கள் அனைவரும் கருதுகின்றனர் அத்தகைய ஆணை பதிகத்தில் ஒன்றுதான் இந்த நனிப்பள்ளி தளத்தின் மீது அருளிய இந்த காரைகள் கூகை முல்லை என்று தொடங்கும் பதிகமாகும் ஞானசம்பந்தர் ஆணையிட்ட பின்னர் சிவபெருமானதை நிறைவேற்றாமல் இருப்பாரா பதிகம் பாடிக்கொண்டிருந்தபோதே அந்த தளத்தின் தன்மை மாறியதை நாம் அந்த பதிகத்தில் விளக்கப்படும் இயற்கை காட்சிகளின் மூலம் நாம் புரிந்து கொள்கின்றோம் தனிப்பள்ளி நகரம் சென்றார் என்று பெரியபுராணை உணர்த்தினாலும் அப்பர்வுரான் அவருடைய பதிகம் நனிப்பள்ளி தளத்தின் மீது அருளிய பதிகம் நமக்கு தனியாக ஏதும் கிடைக்கவில்லை ஆனால் அப்பர்புரான் பொறுப்பள்ளி என்று தொடங்கும் ஒரு பொதுப்பதிகத்தின் பாடலில் செழு நனிப்பள்ளி என்று குறிப்பிட்டு இந்த நனிப்பள்ளி நகரம் மிகவும் செழுமையாக இருந்தது என்பதை குறிப்பிடுகின்றார் சுந்தரர் தான் அருளிய நனிப்பள்ளி தளத்தின் மீது தான் அருளிய பதிகத்தின் பாடலில் ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர் நனிப்பள்ளியதே என்று கூறுகின்றான் ஞானம் பெற்றவனாக திகழ்ந்த ஞான சம்பந்தன் சிவஞானத்துடன் கலந்து கொடுக்கப்பட்ட பாலை உண்ட திருஞான சம்பந்தன் அவன் ஞானம் பெற்றிருந்த காரணத்தினால் அந்த நனிப்பள்ளி தளத்திற்கு வந்து அவன் பாடிய பொழுது அந்த தளத்தின் தன்மை மாறிவிட்டது என்று குறிப்பிடும் வண்ணம் ஞானம் அருள் புரிந்தான் அந்த ஞானத்தை உடையவனாக இருந்த திருஞான சம்பந்தன் அருள் புரிந்த காரணத்தினால் இந்த தலத்தின் தன்மை மாறிவிட்டது என்று கூறுகின்றார் ஏ ந எழிலாமையும் பூண்டுகந்து வானமதில் அரணும் மலையே சிலைய வளைத்தான் ஊனமில் காழித்தன்னுள் உயர் ஞான சம்பந்தர்க்கன்று ஞானம் அருள் புரிந்த நன்னுவோர் நனிப்பள்ளியதே தனது தேவார பாடல்களால் நிலத்தின் தன்மையை மாற்றும் வண்ணம் ஞானம் உடையவனாக திருஞான சம்பந்த பெருமானர் திகழ்ந்ததற்கு இறைவனின் அருள்தான் என்று இந்த பதிகத்தின் பாடலில் சுந்தரர் குறிப்பிடுவதை நாம் உணரலாம் திருஞான சம்பந்தவருடைய தேவாரப்பாடர்கள் நிலம் நீர் காற்று தீ ஆகாயமாகிய ஐந்து பூதங்களையும் வெற்றி கொண்ட தன்மையை நாம் காணலாம் நனிப்பள்ளி தளத்தின் மீது அருளப்பட்ட இந்த காரைகள் கூகையும் இல்லை என்று தொடங்கும் திருப்பதிகம் அந்த நிலத்தின் தன்மையை மாற்றி செழிப்பான விளை நிலமாக மாற்றிவிடுகின்றது பொன் செய் என்று அனைவரும் அழைக்கப்படும் அளவுக்கு பொன் விளையும் பூமியாக அந்த தளம் மாறியதை நாம் இதுவரை சிந்தித்தோம் திருச்செங்கோடு என்ற தளத்திற்கு திருஞானசம்பந்தரும் சம்பந்தரும் அவரது அடியார்களும் செல்லும் சமயத்தில் குளிர்காலமாக இருந்தது மார்கழி மாத குளிரினில் அந்த தளத்தின் தன்மை காரணமாக அந்த தளத்தில் வாழும் அனைவரும் அந் ஒவ்வொரு வருடமும் குளிர்ஜுரத்தினால் பாதிக்கப்படுவது வழக்கமாக இருந்தது அந்த சமயத்தில் சென்ற திருஞான சம்பந்தரின் அடியார்களுக்கும் குளிர்ஜுரம் பற்றி கொள்ளவே அவர்கள் மிகவும் வருந்தினார்கள் தங்களது வருத்தத்தை உடல் குளிர்ஜுரத்தால் பாதிக்கப்பட்டதை அவர்கள் திருஞான சம்பந்தருக்கு தெரிவிக்க அப்பொழுது திருஞான சம்பந்தர் அவ்வினைக்கு இவ்வினை என்று தொடங்கும் பதிகத்தை பாடுகின்றார் அந்த பதிகத்தை பாடி முடித்தவுடன் திருஞான சம்பந்தருடன் இருந்த அடியார்கள் மட்டுமின்றி அந்த நகரில் இருந்த அனைத்து மாந்தர்களும் குளிர்ஜுரம் நீங்க பெற்று இன்பமடைந்தார்கள் என்று ஷேக்கிழார் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார் இங்கும் நிலத்தின் தன்மை திருஞான சம்பந்தரால் வெற்றி கொள்ளப்படுகின்றது மதுரை நகருக்கு சென்ற தெரிஞ்சான சம்பந்தர் அங்கே அனல்வாதம் மற்றும் புனல்வாதம் ஆகிய இரண்டிலும் ஈடுபட்டு சமணர்களுடன் வெற்றி கண்டதை நாம் அறிவோம் அனல்வாதம் ஈடுபட்ட பொழுது அனல்வாதத்தில் ஈடுபட்ட பொழுது அவர் போகமார்த்த புண்முலையாள் என்று தொடங்கும் பதிகம் அடங்கிய பச்சை ஓலையினை நெருப்பில் இட அந்த ஓலை நெருப்பினில் எரிக்கப்படாமல் மேலும் பொலியுடன் விளங்கியது என்று பெரிய புராணத்திலிருந்து நாம் உணர்கின்றோம் இது தீயினை அவர் வெற்றி கொண்டதற்கு ஒரு சான்றாக திகழ்கின்றோம் அது இல்லாமல் அனல்வாதத்தில் ஈடுபடுவதற்கு முந்தைய நாள் இரவனில் சமணர்கள் திருஞான சம்பந்தரும் அவரது அடியார்களும் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்து அனைவரையும் கொள்வதற்கு முயற்சி செய்தனர் நள்ளிரவில் தீ பரவ அதனால் திகைத்தெழுந்த அடியார்கள் திருஞ்சார சம்பந்தரை அணுக அவர் அப்பொழுது செய்யனே திரு ஆலவாய் என்று தொடங்கும் பதிகத்தினை பாட அந்த மடத்தை பற்றி இருந்த தீ முழுவதும் அடங்கியது அது மட்டுமல்லாமல் அந்த தீ வெப்பு நோயாக சென்று பாண்டியனை பற்றியதையும் பற்றி நாம் பெரிய புராணத்திலிருந்து உணர்கின்றோம் இவ்வாறு தீயினை அடக்கி தனது ஆணைக்கேற்ப தீ செயல்படும் வண்ணம் மாற்றிய திருஞார சம்பந்த பெருமானாரின் பெருமையை ஆற்றலை நாம் இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் மூலம் நாம் உணர்ந்து கொள்கின்றோம் நிலத்தின் தன்மையை மாற்றியதை சிந்தித்தோம் தீயின் தன்மையை மாற்றியது சிந்தித்தோம் அடுத்து நீரின் தன்மையை மாற்றியதை நாம் புனல்வாதத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் வாழ்க அந்தனர் தொடங்கும் பதிகமடங்கிய ஏட்டினை அவர் வைகை ஆற்றிலிட வைகை ஆற்றின் நீர்போக்கினை எதிர்த்து மேலே ஓடுகின்றது அந்த வாழ்கந்தனர் என்ற பாடல் அடங்கிய ஓலை அது சென்று திருவேடகம் என்ற இடத்தில் சென்று சேர்கின்றது இது நீரினையும் திருஞான சமுந்தர் வெற்றி கொண்ட தன்மையை குறிப்பிடுகின்றது கொட்டமே கமழும் கொள்ளம்புதூர் என்று தொடங்கும் பதிகம் கொள்ளம்புதூர் என்ற தளத்தில் பாடப்படுகின்றது முள்ளியாறு எனப்படும் அந்த ஆற்றின் இந்த அடுத்த கரையில் இருந்த திருஞான சுமந்தர் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார் அவரது தொண்டர்களும் அவ்வாறே விருப்பப்படுகின்றனர் ஆனால் பேய்மழை பெய்து கொண்டிருக்க காற்று சுழற்றி சுழற்றி அடிக்க ஓடக்காரர்கள் எவர்களும் அந்த நதியினில் ஓடத்தை செல்வதற்கு முன்வராமல் ஓடத்தை கட்டிவிட்டு அவர்கள் அனைவரும் தங்களதுக்கு இல்லங்களுக்கு சென்றுவிட்ட நிலையில் சம்பந்தரும் அவரது அடியார்களும் ஒரு ஓடத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு கொட்டமே கமழும் என்ற இந்த பதிகத்தை பாட அந்த பதிகமே துடுப்பு போன்று செயல்பட்டு அனைவரையும் மிகவும் நலமாக அடுத்த கரையில் சென்று சேர்த்தது என்பதை நாம் பெரிய புராணத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்கின்றோம் இதன் மூலம் அவர் வானத்தையும் வானிலிருந்து பொழிந்த மழையையும் சுழல் காற்றையும் வெற்றி கொண்டார் என்பதையும் நாம் உணர்கின்றோம் இவ்வாறு ஐந்து பூதங்களையும் வெற்றி கொண்ட ஆற்றல் படைத்தவையாக திருஞான சுமந்த பெருமானாரது தேவார பதிகங்கள் விளங்கியதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அன்று மட்டுமல்ல இன்றும் இந்த தேவார பதிகங்களை இத்த தேவார எல்லாம் நாம் உணர்வுபூர்வமாக மனம் ஒன்றி இறைவனை நினைத்து பாடினால் இந்த பூதங்களை வெற்றி கொள்ளும் ஆற்றல் நமக்கும் கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை எனவே நாம் அனைவரும் தேவார திருவாசக பாடல்களை முறையாக கற்றுக்கொண்டு அதற்கு உரிய பண்ணுடன் அதன் அந்த பாடல்களின் பொருளை முற்றும் உணர்ந்தவர்களாக மனதில் அந்த பொருளை நிறுத்தி கொண்டு பாடுவோமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த நனிப்பள்ளி தளத்தில் திருஞான சம்பந்த பெருமாள் இருந்திருந்த சமயத்தில் தலை எனப்படும் தளத்திலிருந்து வந்த அந்தணர்கள் தங்களது தளத்திற்கு வருமாறு திருஞானசம்பந்தரை சம்பந்தரை அழைக்கின்றனர் அந்த தளம் சென்ற திருஞான சம்பந்தர் நலச்சங்க வெண்குடையும் என்று தொடங்கும் பதிகத்தினை பாடுகின்றார் அந்த பதிகத்தினை அடுத்த பதிவுகள் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி